அப்போ இந்த புறம்பான அலங்கரிப்பு என்று சொல்லுகிற பட்டியலில தான் இது இடம் பெறுமே தவிர இல்லையா ஆக அடுத்த நானாவது வசனத்துல அவர் சொல்லுகிறது போது அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற என்ற பட்டியலில் இது இடம் பெறுறது வாய்ப்பு இல்லை ஏன்னா அழிந்து போடக்கூடியது எது எது அழிந்து போக போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆகவே பிரியமானவர்களை இதை பார்க்கும் பொழுது இப்படி உலகம் முழுதும் பார்க்கும் பொழுது உலகத்துல ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க அதுல குறிப்பா பார்க்கும் பொழுது விக்கிரகத்தை வழிபடுகிற அந்த பக்தி உள்ள மக்கள் இடத்துல அதிகமாக இருக்கிறது குறிப்பாக சொல்ல முடியும் இதெல்லாம் எப்படி அப்படின்னு நம்ம அறிஞ்சு பார்க்கும்போது நீங்க கூகுள்ல போனீங்கன்னா அல்லது வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய அதை யார் யார் பயன்படுத்துறாங்க அது என்ன சட்டமா இருக்குதா அது வந்து பக்தியா அது யாருக்கு பக்தியா இருக்கிறது எதுக்காக இருக்கிறது ஏன் இருக்கிறது ஏன் அதை பயன்படுத்துகிறார்கள் எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது போடுறான் அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து தான் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் என் ஞானஸ்தான கருத்துக்கு முன்னால் அந்த வகையில் தான் இருக்கும் நல்லாவே தெரியுது வந்து ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவங்க அப்பா தாத்தாலாம் கிறிஸ்தவங்களாக இருந்து அப்படியே வந்தவங்களுக்கு ஒரு வேலை தெரியாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுலேயும் ஆசையில் இருக்கிறவங்களும் சொல்ல வேண்டியதே கிடையாது கண்டிப்பாக அவங்கெல்லாம் வச்சு தான் இருப்பாங்க ஏன்னா அதுவும் விக்கிற வழிபாடுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை அதனால தான் அங்கேருந்து இந்த கேள்வி வந்திருக்கோம் அந்த கேள்வி வந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த வகையில் இருக்கிறவர்களிடத்துல தான் அந்த கேள்வி வந்திருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அருமையானவர்களே இதை என்ன பண்ணுவாங்க பொதுவாக நீ நிறைய வீடுகளில் போகும்போது ஒரு ஒரு அவங்க கோயில்களில் வந்து பெண் தெய்வங்கள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் அந்த பொட்டு வைக்கப்பட்டிருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லை இந்த பொட்டு மட்டும் அதை சொல்றது இல்லை என்ன பண்ணுவாங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு அடையாளமா என்ன பண்ணாங்க இதுக்கு திருமணத்துக்கு முன்னாலேயே பொட்டு வைப்பாங்க திருமணத்துக்கு பின்னாலேயும் ஒரு வைப்பாங்க அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது திருமணத்துக்கு முன்னால சாதாரணமாக வைக்கிறது திருமணத்துக்கு பின்னால் வைக்கிறதுன்றது என்னுடைய புருஷனுக்காக வைக்கிறேன் தெய்வத்துக்காக வைக்கிறேன் புருஷனுக்காக வைக்கிறது அடையாளம் அது மாத்திரமல்ல என் புருஷனுடைய அதாவது அவனுடைய கையில அணியப்பட்டிருக்கிற மாங்கல்யம்னு ஒன்று இருக்கும் அதுவும் அவங்களுக்கு அடையாளம் ஆகவே இது வெட்டின்றது மாங்கல்யம்ன்றது இது ஒரு திருமணத்தினுடைய அடையாளமாக அதாவது கிறிஸ்துக்குள் வராத இந்துக்களாக வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு அடையாளமாக இருக்கிறது அப்போதான் என்ன பண்ணுவாங்க புருஷன் மறிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் மாங்கலிக்கு எடுத்துருவாங்க மெட்டி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வேற எடுத்துருவாங்க போட்டியா இனிமேல் புருஷன் இல்லை அதனால வைக்கக்கூடாது இப்போ அது இப்போ நாகரிகமாகி போச்சு இப்போ அது வந்து வளர்ந்துட்டாங்க அறிவுபூர்வமாக எல்லாம் நான் அதுக்கு முன்னாலேயே வச்சுருந்தோம் அப்போ இது வைக்கிறது தப்பு கிடையாது இந்த மாதிரி மாறுறாங்க இதெல்லாம் அதில் போட்டுருக்குது நான் எது சொல்ல வர்றேன்னா நீங்கள் அதில் விரிவாக போய் பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம் ஆக வந்து என் புருஷன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நெத்தியில் மட்டும் வைக்கக்கூடாது அது வாக்களித்திலே என்ன பண்ணணும் அது வைக்கணும் அது வைக்கும் பொழுது என்ன பண்ணோம் அது என் புருஷனுக்கு உயிரை கொடுக்கிற சக்தி உடையதாக இருக்கிறது என் வாழ்க்கையை கடைசி வரையிலும் அந்த மாங்கல்யத்தோடு அந்த பாக்கியத்தோடு நான் அதாவது புருஷனுக்கு முன்னால் நான் சாக மாட்டேன் புருஷனுக்கு பின்னால் தான் சாவேன் அதுக்கு அந்த வல்லமை எதுக்கு இருக்கிறது அந்த பொட்டுக்கு இருக்கிறது அந்த பொட்டை வைக்கிற இடத்துக்கு இருக்கிறது பொருளுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ அநேகமாக பண்ணுறோம் நிறைய பேர் ஒட்டு மட்டும் இல்லை புறம்பான அலங்கரிப்பு அலங்காரம் அதாவது உடுத்தி கொள்ளுதல் ஆகிய அப்படின்னு சொல்லும்போது இது பொட்டு அதில் வரலாம் அடுத்தது வேற என்ன வரலாம் நம்ம என்ன பண்ணுவோம் நகத்தில் வந்து பாலிஸ் வைப்போம் நகை பாலிஸ் வைக்கிறோம் அதுவும் புறம்பான அலங்கரிப்பு அல்லது உதடு வச்சுருப்போம் உதடுக்கு என்ன பண்ணிப்போம் அதுக்கு லிப்ஸ்டிக் போடுவாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் என்னது புறம்பான அலங்கரிப்பாக இருக்கிறது இந்த அலங்கரிப்பெல்லாம் பார்க்கும் பொழுது இது என்ன ஒரு பக்திபூர்வமாக வளர்றவங்களுக்கு இருக்கலாமான்னு பார்த்தா இதெல்லாம் யார் வைப்பாங்க யார் போடுவாங்கன்னா அவ்வளோ பக்தியை இருக்கிறவங்களுக்கு இருக்காது இது என்னது நடிக்க போகிறவங்களுக்கு உலகத்தில் மற்றவங்களுக்கு தங்களை பார்க்கணுன்ற போகிறவங்களுக்கு இருக்குமே தவிர தன்னை மனுஷன் மொத்தம் பார்க்கணுன்ற அளவுக்கு அதிகமாக இருக்காது இப்போ இதில் இந்த அலங்கரிப்பில் வரும்பொழுது இவையெல்லாம் இருக்கிறது இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவ அடையாளமா என்று பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே இது வந்து ஒரு கிறிஸ்துவுக்கு அடையாளம் கிடையாது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்போ இந்த மாங்கல்யம் சொல்லும் பொழுது
அது திருமணத்துல அது என்ன பண்றாங்க அதுக்கு ஒரு மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரங்களை வலிமையை கூட்டி அதை அணிந்து அதுக்கு மேல இந்த பொட்டு வைக்கும்போது இது என்னதா அந்த மாங்கல்யம் வந்து என்ன பண்றது கடைசி வரைக்கும் இந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் இருப்பாரு இல்ல அவர் கடைசியா வரைக்கும் அந்த அந்த வலிமை உள்ளதாக அது இருக்கும்ன்ற நம்பிக்கைலாம் இருக்கிறதுனால தான் பயன்படுத்துறாங்க அப்ப இதெல்லாம் யார் பயன்படுத்துறாங்க பொதுவாக நீங்கள் போகும்போது ஒரு அந்த பக்தியில் உள்ள ஒரு இந்துக்கள் வீட்டுக்கு போகும்போது வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணுவாங்க வரும்போது கும்ப அடையாளமாக வச்சு வைக்க சொல்லுவாங்க போகும்போது வைக்க சொல்லுவாங்க எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க அங்கே அது வைக்கப்பட்டிருக்கோம் அதை எடுத்து உடனே அதை வச்சுக்கிட்டு வருவாங்க அப்போ இதெல்லாம் அதை எதை குறிக்கிறதுன்னா அது நாங்கள் ஒரு ஏதாவது அங்கே இந்துக்கள் என்று சொல்வதற்காகவும் அந்த இந்துக்கள் நம்பிக்கை உள்ள அந்த தெய்வங்கள் வைக்கப்பட்டதுனாலே அந்த தெய்வங்கள் தங்களோடு சேர்ந்து இருக்கிறவராகவும் அந்த தெய்வங்கள் நமக்கு விந்தவங்கள்லாம் நமக்கு வந்து உதவியாக இருக்கிறதாகவும் நினைப்பாங்க இந்த இந்தியிலலாம் பார்க்கும்போது அதை போட்டிருக்கும் போது அதுக்கு பேரை பொட்டாமன்ற ஒரு பேர் படமே எடுத்திருக்காரு தமிழில் இந்தியிலே நிறைய படங்கள் எடுத்துக்கிறான் தாலி பாக்கியம் இருக்குன்னா தாலிக்கு எவ்வளோ மகிமை இருக்குது அது எப்படிலாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குதுன்றதுலாம் ஒரு படமாகவே நிறைய எடுத்துருக்கான் அதெல்லாம் போட்டுக்கிறான் இப்போ படம் பார்த்தீங்களான்னு இப்போ கேட்காதீங்க அது எந்த பக்கம் இருக்குது எங்கே இருக்குதுன்னு நான் இது வரைக்கும் பார்க்கல போகல போகல அதெல்லாம் இதில் தான் பார்க்குறோம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆகவே இது எதுன்னு சொன்னால் இது அவர்களுக்கு அடையாளம் இது கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது ஆசீர்வாதமாக இருக்கிறது அடையாளமாக இருக்கிறது அது அவர்களுக்கு என்னது நாங்கள் இந்த இது சார்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் ஆண்களை எது வைக்கிறேன்னா அதாவது அவங்க தெய்வமா நினைச்சிருக்கிற ஒரு நெற்றிக்கண் இருந்தது அந்த நெற்றிக்கண் வந்து அங்கே இருந்ததுனால அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்களும் வைப்பார்கள் இப்படி அதை போட போட்டிருக்கிறது ஆகவே இது எங்கே வைப்பாங்க வகடு என்று சொல்லி சொல்கிறாங்க அதை எடுத்து நேரம் வைப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் வைப்பாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் மையெல்லாம் வரை யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நல்லா நினச்சி பாருங்க தேவன் உண்மையாகவே படைக்கும் போது பெண்களுக்கு என்ன தேவை ஆண்களுக்கு என்ன தேவைன்றது படைப்பில் அவரே வச்சுட்டார் இன்னும் நான் பார்க்கும்போது அந்த காலத்தில் இருக்கிற டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து போனோடனே என்ன செய்வோம் கையை காட்ட சொல்லுவாங்க நம்ம இதில் இப்போ ஒருவேளை அந்த வயசு என் வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்க ஓ போனோடனே ஒரு ஸ்டெத்தில் இது வச்சுருவார் எடுத்து கையில் வச்சு வச்சுருவார் காதில் மாட்டி ஏற்பட்டார் ஆ ஆ சொல்லு அப்புறம் சொல்லு சொல்லு சொல்லியிருப்பார் இவங்க பாட்டு சொல்லினே இருப்பாங்க அப்புறம் கட்சியில் எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்துக்கும் பத்து மருந்து ஏறி கொடுத்துருவார் ஆனால் அந்த காலத்தில் போகும்போது என்ன பண்ணுவாங்க முதல்ல கை நீட்டு சொல்வார் ஏன் கை நீட்டு சொல்வார்னா அது காரணம் இருக்குது அப்புறம் உதறை பார்ப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் கண்ணை கண்ணில் என்ன பண்ணுவார் இதை வந்து கண்ணை வந்து கண்ணு பார்ப்பார் கருவியெல்லாம் பார்க்கறது இல்லை நம்ம கண்ணுக்காக போகிறது இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு உடம்புக்கு ஏதோ பாதிப்பு இருக்கும் போயிருப்போம் அப்புறம் இதை நீக்கி பார்ப்பார் ஏன் இதை நீக்கி பார்க்குறாரு ஏன் கரில் விரலை பார்க்குறாருன்னா எல்லாத்தையும் வச்சு ஆண்டவன் விரலில் வந்து மெலிசா அழகாக ஒரு இது பாதுகாப்பு வச்சுக்கிறார் அதுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்க அது மட்டும் இல்லை அதுக்கு மட்டும் இல்லை ஒரு டாக்டர் பார்க்கறதுக்காக தான் அது அதெல்லாம் அப்புறம் பார்ப்பார் நாடியை பிடிச்சி பார்ப்பார் இதில் விரலை பார்ப்பார் கண்ணை பார்ப்பார் அவர் கிளீனாக சொல்லுவார் ஆ இப்படி இருக்குதா அப்படி இருக்குதா அவர் கேட்டுனே வருவார் இவங்க ஆமாம் ஆமாம் இவங்க சொல்லுவாங்க இப்போ இருக்கிற டாக்டருங்க இவங்க சொல்கிறதான் கேட்டு அவர் கேட்டுனே வருவார் அப்போ இருக்கிற டாக்டர் அவங்க சொல்லினே இருப்பாங்க இதை மூணுத்தையும் பார்த்துட்டு அவர் சொல்லினே இருப்பார் ஆமாம் இந்த ஆமாம் டாக்டர் இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குது ஆமாம் ஒரு மாதமாக இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லினே இருப்பாங்க இந்த மூன்று அடையாளம் அதை மை போட்டு என்ன பண்ணுறோம் நம்ம கெட்டு போகிறோம் அதனால் அதனுடைய உள்ள பார்த்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு விரலை போட்டு என்ன பண்ணுறோம் அழகாக என்ன பண்ணுறோம் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்கள் ரத்தம் கெட்டு போயிருக்குதா சுத்தமாக இருக்குதா அது எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது எந்த அளவுக்கு அதில் வந்து அந்த அதாவது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்குதுன்ற நிறம்லாம் அதில் காட்டுது இதில் போய் இதுலேயும் விடுறதில்லை அதுலேயும் விடுறதில்லை ஆண்டம் படிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம் பாடாக்கிடுறோம் அவர் படிச்சிருந்தாருன்னா என்ன பண்ண செலவே இல்லாமல் இதெல்லாம் அழகாக வச்சுக்கிறாரு அழகாக பார்க்கணும் பெண்களுக்கு என்ன பண்ணுறாரு பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு எங்கே கருப்பு வைக்கணுமோ கரெக்டாக வெள்ளையாக இருக்கிறவனுக்கு அதே மாதிரி வச்சுக்கிறார் இல்லையா சோப்பு ஒரே ரத்தத்தை எல்லாரும் ஒரே மாதிரி வச்சுக்கிறார் அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கு என்ன தேவை பெண்கள் வந்து ஆண்களுக்கு வந்து ஏதாவது முயற்சி பண்ணால் கூட இவ்வளவும் நாகரிகமாக பண்ணுறமே எனக்கு தாடி வரணும் மீசை வரணும் யாரும் பெண்கள் நினைக்கிறோமா நினைக்கிறது இல்லை ஒரே மாதிரி உறுப்புகள் தான் ஆண்களுக்கு இருக்குது பெண்களுக்கு இருக்குது ஆனால் பெண்களுக்கு சுட்டுப்பட்டால் கூட என்ன வர்றதில்லை மீசை வர்றதில்ல தாடி வர மீசை வந்துட்டு அது அபரீதமாக இருக்கும் ஒரு வினோதமாக பார்ப்பாங்க ஒரு மீசை வந்துட்டு ஒரு பொம்பளையை பார்த்தாங்கன்னா தாடி வந்துட்டு ஒரு லேடியை பார்த்தாங்க வினோதமாக பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ ஆண்டவனுடைய படைப்பு நீ என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு என்ன தேவைன்றதை அவர் வச்சுக்கிறார் நீ அதுக்கு மேலே செலவு பண்ணின்னு மேலே மற்றவங்கள பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா அதை பாழாக்கி கொண்டிருக்கிறாய் என்று பொருள் பாழாக்கி கொண்டிருக்கிறாய் என்று பொருள்
அப்ப எது தேவையோ அது கரெக்டா வச்சிருக்கிறாரு இல்லையா எங்க வந்து குரு வைக்கிறார் அந்த மேல அதுக்கு மேல கருப்பு அவங்க போட்டுக்கிறது அப்புறம் இங்க வந்து ரப்பை வச்சுக்கிறாரு ரப்பை மேல கொஞ்சம் போட்டுக்கிறது காலை சும்மா வச்சுக்கிறாரு அதுல வந்து மேக்கி வேற போட்டு என்ன பண்றது அதனால அவங்க சயின்டிபிக்கா அது என்னமோ காரணம் சொல்றாங்க அந்த இது போடாதவர்கள்லாம் பழுது இல்லாம இருக்குதான் போடாதவர்கள் உயிரோடு வாழ இருக்கிறாங்களா மேலை நாடுகளில் பாருங்க இந்தியாவில் மட்டும்தான் இந்த கூத்துகள் எல்லாம் மேலை நாடுகள் உலகம் முழுதும் பரவி இருக்கிற ஆசியாவில் உலகம் முழுதும் பார்த்து ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிகளும் மெயினாக இருக்கிறாங்க அழகா ஆண்ட படித்த மாதிரியே எதையும் போட்டு என்ன பண்ணதில்லை செலவு ஏற்றிக்கல அதுவும் இப்போ வந்து ஒரு கழனி வெளியே போகாமல் எந்த பொருள் வந்து எதையும் போட்டு வெளியே இல்லையா ஒரு பித்தளையை கூட என்ன பண்ணுறான் ஒரு உயிரை எடுத்துட்டு அந்த பித்தளை எடுத்து அங்கே போய் பார்த்து அவன் ரொம்ப வேதனை பட்டு போகிறான் இது அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலை இருக்குது ஆகவே தேவன் படைத்திருக்கிற ஒரு ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இவையெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு இந்த புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இராமல் என்று சொல்கிறார் அப்ப அலங்காரமா இருக்க வேண்டியது எது என்பதை அவர் புரிந்து எழுதுகிறார் அப்ப இந்த பட்டியெல்லாம் பாக்குறோம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது இதுல எக்ஸ்ட்ரா கிறிஸ்தவ என்ன பண்ணுவாங்க அவங்க மாங்கல்யம் போட்டுக்கிறது நிறைய பேர் கிறிஸ்தவங்களை ஞானசன எடுத்து கூட இந்த மாதிரி வச்சிருப்பாங்க வச்சிருந்தீங்கன்னா எடுத்துருங்க அது ஒரு விக்கிரகத்தின் அடையாளம் அது மாத்திரம் இல்லை அது விக்கிரகம் என்னோடு இருக்கிறது நான் அதை அணிந்து கொண்டிருக்கிறேன் அந்த விக்கிரக தெய்வம் எனக்குள்ள சார்ந்து இருக்கிறது எனக்கு என்னுடைய புருஷனுக்கு உயிர் கொடுக்கிறது எனக்கு வாழ்க்கை கொடுக்கிறதுன்னு நம்பிக்கை எல்லாத்தையும் படைச்ச தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ரட்சித்து மீட்கப்பட்ட பிறகு கூட அது உங்களுக்குள்ள இருந்தா அந்த தெய்வீக அடையாளமும் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்குள் சேர்க்கப்பட்ட அடையாளமும் இல்லாமல் போகும் இல்லையா அப்போ நீ அதை தான் நம்புறீங்க மகத்துவம் உள்ள தேவன் நம்ம வார்த்தையை நம்ம வல்லமை நம்பாம விழுந்து போறீங்க என்பது பொருளாகும் தயவுசெய்து இருந்தா இப்ப நம்ம முதல்ல சில பேர் வெளிப்படைய தெரியுற மாதிரி வெற்றி இருந்தா எடுத்துக்கிடுங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க நான் சொல்லல ஞானஸ்தானம் எடுத்தவங்க கிறிஸ்துவை தவித்து கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதான் வசனம் வரப்போகுது ஆகவே யோசித்து பாருங்கள் ஆகவே உள்ள இருக்குது மறைஞ்சிருக்குதுன்னா நீ அதுக்கு மறைஞ்சா தேவனுக்கு மறைக்க முடியாது அது அதனால நீ அடையாளத்தை சுமந்து கொண்டிருந்தா நீ தேவனை வெளியே விட்டு அடையாளத்தை சுமந்து அந்த தெய்வத்தை நீ வந்து உன்னை சொந்த சேர்த்து கொண்டிருக்கிற பொருள் ஆகவே தொடர்ந்து பார்க்கும்போது அப்ப இதெல்லாம் உங்களுக்கு அலங்காரமா இராமல் இல்லையே என்று சொன்ன அப்ப இதெல்லாம் தேவையே கிடையாது அப்ப நாம தேவைன்னு சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணி என்ன பண்றோம் வீணா பணத்தை இறச்சி என்ன பண்ணிக்கிறோம் நம்ம உடம்பையும் புண்ணாக்கிறோம் நம்ம பணத்தையே பாழாக்கிறோம் இது அப்படியே இருந்து பாருங்களேன் எந்த நஷ்டமும் இருக்குதான்னு பாருங்க இருக்காது ஆனா தேவன் விரும்புகிற சில அடையாளங்கள் குறிப்பிடுகிறார் நல்ல வரம் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதி உள்ள ஆவியும் சாந்தமோ அப்போ இதெல்லாம் அழிந்து போகிற ஏதாவது லிப்ஸ்டிக் வச்சாலும் அழிஞ்சு போகும் மை வச்சாலும் அழிஞ்சு போகும் இல்லையா அந்த காலில் அது எது போட்டீங்கன்னா எல்லாமே அழிந்து போகிற அடையாளம் அது தேவனுக்கு விலையேறப்பட்டது அல்ல அப்போ அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியும் ஒரு பெண்களுக்கு இது தேவை சாந்தமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் வெளியே காட்ட முடியாது எவ்வளோ குணங்கள் இருக்குது இல்லையா தாயா வாழக்கூடிய மனைவியா வாழக்கூடிய ஒரு அதாவது ஒரு சகோதரியா வாழக்கூடிய ஒரு தெய்வீகமா வாழக்கூடிய குணங்கள் எல்லாம் இதுல அவ்வளோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நீங்க அடிக்கனே போனேன் நிறைய வரும் அதை எழுத முடியாது அவர் சொல்லுது இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்கள் ஆகிய அப்படின்னா நிறைய சொல்றாரு அப்போ அதெல்லாம் வர வச்சுக்கலாம் இதெல்லாம் தேவை அப்ப என்னது புறம்பான அலங்கரிப்பு ஆகிய அப்படின்றாரு அப்ப அந்த ஆகிய விட்டுட்டு இந்த ஆகிய நீ அதிகமா கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் தேவனுடைய பார்வை என்னது விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார் அப்ப இந்த விலையேற பெற்றிருக்கிற இந்த அலங்காரத்தை தேவனுக்கு முன்பாக காட்ட வேண்டியது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் காட்டணும் இது ஒரு நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறேன் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன்னா மற்றவர்கள் பயன்படுத்துகிறேன் பயன்படுத்தாத அளவுக்கு கிறிஸ்துவ அதுக்கு அப்படின்னா கிறிஸ்துவ என்ன பண்றாங்க அது ஒரு தப்பு பண்றோம் என்ன பண்றோம் ஒரு கிறிஸ்துவ தீர்மானத்தில் ஒரு சிஎஸ்சியில் ஆரம்பிச்சது அது இப்போ கூட நான் கிறிஸ்டின் சபையில் கூட ஆளுகிறது எதுவுமே அவரை அவர் திருமணத்துக்கு அடையாளம்னு சொன்ன வேதத்தை போய் பார்க்கும்போது தேவன் இணைத்திருக்கிறார் ஆதி ஆபோஸ்தலத்தில் ரெண்டாம் அதிகாரம் 24 வசனத்தை பார்க்கும்போது மத்திய புஸ்தகம் 19 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும்போது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருப்பதாக தேவன் எங்கே இணைக்கிறாரு எந்த பொருளின் அடையாளத்தில் இணைக்கல கிறிஸ்துவ அதை கூட பார்த்து என்ன பண்ணுறான் வந்து அது ஒரு ஒரு டாலர் ஒன்று போட்டு அதில் கிராஸ் சிலுவை அது வந்து சிலுவை வந்து கோரமான பண்ணுது
அருவருக்கப்பட்டது அருவருக்கப்பட்டது அடையாளம் வைக்கப்படுகிற தாலியை போட்டு அவங்க தாலி போட்டுக்கிறாங்க நான் என்ன பண்றேன் இந்த தாலில உள்ள சிலுவை கிராஸ் போட்டு வச்சிருக்கேன் இது தேவன் நினைச்சது இது இல்ல முதல்ல ஆதாம் யாவாளுக்கு எதனா அந்த மாதிரி தாலி எதனா போட்டாரா மாங்கல்யம் என்ன கொடுத்தாரா இல்ல இணைத்தா ரெண்டு மனதுமே ஒண்ணாக்கினார் மனம் தான் இணைக்கிறது தேவன் இணைக்கிறார் அதான் ரீஸ்டார்ட் இது பண்ணினா கூட சரியான ரீஸ்டார்ட் இருந்தா எந்த நாட்டில இருந்து வரணும் திருமணம் பண்ணதுக்கு போறோம் பதிவு பண்ணதுக்கு போறோம் ஆனா அந்த நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள் அவருக்கு முன்னால் நிறைவேற்ற கூடாது கையெழுத்து மட்டும் போடணும் சாட்சி போடணும் மற்றதெல்லாம் வெளியே தான் வச்சுக்கணும் பணம் கொடுக்கறதால என்ன சில ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவான் நீ என்ன மாலையெல்லாம் மாத்திக்க தாலியெல்லாம் கட்டிக்க எதனா கட்டிக்கா கையெழுத்து போட்டுக்கணும் வாங்கிக்குவான் அதுதான் கிறிஸ்துவ உடைய கிறிஸ்துவ ரெஜிஸ்டர் கூட என்ன பண்றான் கிறிஸ்துவ கல்யாணத்துல கூட அவங்க இதெல்லாம் அடையாளம் நாம தான் என்ன பண்ணிக்கிறான் இதெல்லாம் விட முடியாம ஒரு சூழ்நிலையா இருக்கிறது அது அவங்க என்ன மாங்கல் அணைகிறாள் அதே மாதிரி அவங்க என்ன மஞ்சள் கையாளு அதே மாதிரி அவங்க என்ன தேங்காய் வைக்கிறாள் அதே மாதிரி இவரு கிறிஸ்தவ என்ன ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர் அதெல்லாம் வரவு இருக்கிறார் கொடுக்கிறார் எல்லாம் தவறான விஷயம் பாத்தீங்கன்னா மனதை இணைக்கிறார் ஆண் என்ன பண்றான் இவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சாகர் வரைக்கும் என் வாழ்விலும் சாகர் ஒரு ஒப்பந்தம் வாங்குறாரு பாத்தியா அதுதான் தேவன் இணைக்கிறது மனதை இணைக்கிற ஒரு இணைப்பு இதுதான் அடையாளமே தவிர ஒரு புருஷனுக்கு நான் வந்து ஏதோ காலில் போட்டுக்கிறேன் அதனால என் புருஷனை தவிர வேற யாரும் அதெல்லாம் நடக்குமா ஆனால் அதே நேரத்தில் மனதில் வைக்கும்போது என் புருஷனை தவிர வேற யாரும் பார்க்க மாட்டேன் மனதில் வைக்கும்போது அவன் நிச்சயமாக பார்க்க மாட்டான் என் மனைவியை தவிர வேற யாருக்கும் நான் பார்க்க மாட்டேன் துரோகம் பண்ண மாட்டேன் மனதில் வச்சான்னா வேற யாரையும் பார்க்க மாட்டான் இந்த அடையாளத்தை வச்சான்னா அடையாளம் என்ன பண்ணலாம் அடையாளத்தை மேலே கயிறு கட்டி மேலே மூடின்னு கூட சாக்ஸ் போட்டுன்னு கூட வேற போகலாம் ஆனால் உள்ள இருக்கிறத என்ன பண்ண முடியாது அங்கே தான் அடையாளம் என்று சொல்லுகிறேன் அதாவது ஒன்று குழந்தைகளில் ஏழாம் அதிகாரம் முப்பத்தொன்பது அவசரத்தை பார்க்கும்போது அதுதான் இணைக்கிற ஒரு பாலம் அதுதான் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் மரணம் கணவன் இறக்கும்போது அந்த ஒப்பந்தத்திலிருந்து அவன் பிரிகிறான் என்று ரோமர் புஸ்தகத்தில் அருமையாக சொல்வார் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் ஆகவே இதெல்லாம் தான் அடையாளமே தவிர தேவனுடைய பார்வையில் எங்கேயும் செய்யறதுல நான் இது தாலி எடுத்து கொடுக்குற அதை போடுறேன் இது வந்து பண்ணுறேன் இதெல்லாம் அடையாளமே கிடையாது ஒரு அடையாளம் என்பது மனதில் அதாவது இருதயத்தில் மனம் இருக்கிற மறைந்திருக்கிற குணம் தானது ஒரு புருஷனுக்கு என் புருஷன் என்ற அடையாளம் என் மனைவி என்ற அடையாளம் இவனுக்கு அடையாளம் ஆகவே இவ்வளவு விஷயங்களை பார்க்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது கிறிஸ்துவ சாயல் வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும் எப்படி வாழணும்னா பொதுவாகவே கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர் நான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவன் காட்டுறதுக்காக இது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்னென்ன அடையாளமா வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டேனா கிறிஸ்துவ அடையாளத்தை செய்ய முடியாது காட்ட முடியாது இல்லையா இப்போ அது ஒருவேளை அதை வச்சுருந்தீங்கன்னா நீ இன்னும் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம் ஒரு இடத்துல பார்க்கும்போது சொல்வார் ஒன்று குறைந்த இல்லை பத்தாம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம் 10-24 வாசிக்கலாம் ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருத்தன் வரும்பொழுது சுய பிரயோஜனத்தை தேடாதே இது நீ பண்ணினா மற்றவன் அதை பார்த்து பண்ணுவானா பண்ண மாட்டான்னு யோசனை பண்ணிப்பார் அப்படி பண்ணினா அவர் கிறிஸ்துவ சாயலை நீ வெளிப்படுத்த மாட்டேன் வேற ஏதோ மற்றவனுடைய சாயலை வெளிப்படுத்தின உன்ன பார்த்து இன்னொருத்த பலவீனமானவன் கெட்டுவானா கெட்டு போக மாட்டானா அதுதான் சொல்றாரு அவன் அவன் தன் சுய புரிய நீ கிறிஸ்துவன் ஆகிட்டீனாவே ஆணும் சரி பெண்ணும் சரி உனக்காக நீ வாழாத கிறிஸ்துவை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் இன்னும் உன்னை பார்க்கிறவன் யார் பார்க்கணும் உன்னில் கிறிஸ்துவை பார்க்கணும் உன்னில அவன் கிறிஸ்துவை பார்க்காத ஒரு சாயல வெளி தோற்றத்திலே உள் தோற்றத்திலே பார்த்தான்னா அப்ப அவன் கெட்டு போவான் அதனால நீ என்ன பண்ணுவேன் உனக்காக நீ வந்து அது தேடாம பிறனுடைய பிரயோஜனத்தை தேடுகிற வகையை நீ வாழ்ந்து கொள் என்று சொல்வான் ஆமா அதான் உண்மை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்வார் என்ன சொல்வாருன்னா விக்கிரகு அதாவது அதே ஒண்ணு குறுந்தியர்ல 8 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8 இருந்து 11 வரைக்கும் சொல்வார் என்ன சொல்வார்னா விக்கிரகம் ஒரு தெய்வம் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு சக்தி என்றும் நீ போய் அதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன் நீ சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது ஆனால் அது ஒன்றும் இல்லைன்றதும் தெரியுது அதனால ஒரு வந்து என்னுடைய அபரிதமான ஒரு பக்தி இருக்குது அது நான் சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் சேதப்படுத்தாது எனக்கு லாபமும் இல்லை எனக்கு நஷ்டமும் இல்லை அது ஒன்றும் செய்யாதுன்ற மாதிரி நீ போய் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்றவன் பார்த்தான் என்று கிறிஸ்துக்குள் வராதவன் பார்த்தான் என்று சொன்னால் வளர்ந்திருக்கிற இவனே கிறிஸ்தவனாய் மாறி இருக்கிற இவனே விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றானா அது ஒரு தெய்வம் என்று நம்புகிறான் என்று முதல்ல நினைப்பான் அப்ப நம்ம சாப்பிட்டா தப்பில்லைன்றது ரெண்டாவது நினைப்பான் நினைப்பா நினைக்க மாட்டானா நினைப்பான்
அப்போ அவன் விழுந்து போறதுக்கு ஏதுவா இருக்குமா? ஏதும் இருக்காதா? கண்டிப்பா ஏதும் இருக்கும். அப்போ அவன் விழுந்து போறது அதனால்தான், அதாவது நீ சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடுறதுக்கு நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ இயேசுவை வெளிப்படுத்தணும். இயேசு சொல்லியிருந்தா போட்டுவோம். இனிமேல் சொல்லல, இயேசுவை பின்பற்றின பக்தர்கள் ஏதாவது அப்படி இருந்தாங்கன்னா இல்ல அப்படின்ற போது நாம வந்து பண்ணமுன்னு என்ன அர்த்தம்? அவன் விழுந்து போவான், அதுதான் சொல்லிட்டே வருவார். அதனால அங்க நான் சொல்லிட்டே வந்தேன் இல்லையா, அப்போ அது தெய்வம் அல்ல, அதுக்கு படைக்கப்பட்டது. அப்போ ஆனா அங்க சாப்பிட்றதே இந்த தப்புன்னா அங்க வைக்கப்படுறது, அதுவும் விசேஷமா என்ன பண்ணுவானா, அதை குங்குமத்தை தான் வைக்கணும், சந்தனத்தை தான் வைக்கணும், மற்றதெல்லாம் என்னதே வைக்கக்கூடாதுன்றது அங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் உங்களுக்கு சாஸ்திரத்துல எழுதியிருக்கு. ஆனா இது மாறி போச்சு, இப்போ அது ஸ்டிக்கரை வந்து போச்சு. அவங்க என்ன பண்றாங்க, நாகரிகமா மாறி இப்ப ஸ்டிக்கர் வச்சாலும் தப்பு இல்லை, ஸ்டிக்கர் வச்சாலும் தடையாளம் தான் இல்லையா? ஸ்டிக்கர் அப்ப என்ன ஸ்டிக்கர் வச்சுக்கலாமா? அதுதான் குப்பை இல்லையே, அதான் இது இல்லையே, அது அடையாளம் என்ன அர்த்தம்? அது அவங்களை சார்ந்தது, பெண் தெய்வங்களை சார்ந்தது. அந்த பெண் தெய்வம் இவங்களை சார்ந்து இருக்கிற வகையில மாற்றக்கூடியதாக இருக்கிறதாக பக்தி இருக்கிறது, அதுக்காக நான் வைக்க கூடாது இல்லையா? கிறிஸ்துவ வந்து இதெல்லாம் வச்சதுனால கிறிஸ்து சேருவாரா? இல்ல, கிறிஸ்து எப்ப உங்க உள்ளத்துல சேர்றாரு? ஒண்ணு பொறுத்து, அதாவது எபேசியர் கலாத்தியர் புஸ்தகத்துல 3:27 என்ன சொல்லுன்னா, ஞானஸ்தானத்தினாலே யார் எங்க சேர்றாரு? கிறிஸ்துவ உன்னோடு சேர்கிறார், நீ அவரோடு சேர்கிறார். சொல்லுறே வாசிக்கிறான் 27 கலாத்தியர் 3, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அப்போ இதெல்லாம் வச்சதுனால கிறிஸ்துவ கூட சேர்ந்தாரா? இல்லையே, ஞானஸ்தானத்தினால் அவர் சேர்க்கப்பட்டார். அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவன் உங்களோடு இருக்கிறாரா, வாசம் பண்ணுகிறாரா? பண்ணுகிறார் இல்லையா? யோவான் புஸ்தகத்துல 2 அதாவது சொல்லும் போது என்ன பண்ணாரு, ஒருவன் இயேசு கிறிஸ்துவை எதான் சொல்லணும், தேவனுடைய குமாரன் சொல்லணும் இல்லையா? யோவான் 4:15 ஒன்று யோவான் 4:15 நம்பிக்கை நீ ஞானசாலம் எப்படி எடுக்கிறிய? கிறிஸ்துக்குள் ஞானசாலம் பெற்றவர்கள் எத்தனை பேரும், அத்தனை பேரும் கிறிஸ்துவை நாம் சேர்த்து கொண்டோம். அது நீ அதை சேர்த்து கொண்டதை காட்டணும். எப்படி? வாழ்க்கையில காட்டணும், உள்ள இருக்கிற குணங்களை வெளிப்படுத்தி காட்டணும். நடைமுறையில வாழும் பொழுது இவன் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள நம்முடைய வாழ்க்கையை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். இந்த அடையாளத்தை வச்சு வெளிப்படுத்தக்கூடாது, புற தோற்றத்தை வச்சு வெளிப்படுத்தக்கூடாது. மேல சொல்லுவாரு வாசிக்கிறதுல, படைக்கப்பட்ட ஒரு பொருளை சாப்பிடும் போதே ஒருத்தன் கெட்டு போறான்னா, அங்க வைக்கப்பட்டிருக்கிற பொருளை அணியும் போது என்ன பண்ணுவான்? கண்டிப்பா கெட்டு போடுவான், கெட்டு போக மாட்டானா? இது மறைமுகமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எல்லாத்தையும் எழுதினா வேதம் என்ன பண்ணுது? பெருசாகிடும் இல்லையா? இன்னைக்கு என்ன நாகரிகமா, இன்னைக்கு என்ன நடக்க போறாங்கிறத சூசகமா ஒரே ஒரு காரியத்தினால, நிகழ்ச்சினால, எல்லா நிகழ்ச்சியும் புரிந்து கொள்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுல தொடர்ந்து 10 வாசிக்கிறோம். ஒன்னு குறைந்த 8:7 சொன்னேன். சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரக ஒரு பொருள் என்றும், விக்கிரக படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நம்புகிறார்கள் என்று சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. அது என்னுடைய பக்தியினால நான் சாப்பிடலாம் ஒண்ணு இல்லை, சாப்பிடலாம்னு உடைய மேன்மையும் கிடையாது, குறைவும் கிடையாது. நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டேன்னா, உன்னை விக்கிரக கோயில்ல ஒருத்தன் பார்த்தான்னா, அல்ல சுத்தறதை பார்த்தானா, அங்க படைக்கப்பட்டதை சாப்பிட்றத பார்த்தான்னா, அங்க வைக்கப்படுகிற குங்கத்தை எடுத்து மேல வைக்கிறத பார்த்தான்னா, என்ன செய்வான்? அவனுக்கு எடுப்பவான, கெட்டு போக மாட்டானா? கண்டிப்பா கெட்டு போவான். அது 9 வாசிக்கும். உங்களுக்கு தடுக்கலாக இராதபடிக்கு பாருங்கள்.
என்னன்னு சொன்னா அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலில் ஒருவன் விக்கிரக கோயிலில் பார்த்தாவே தப்பு அங்க வைக்கப்பட்டத அணிங்கனா தப்பு தானே அப்போ கந்தானா सहोदर அப்ப கிறிஸ்து மரித்தாரே கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லும்போது ஞான சாஸ்திரம் சொல்ற அவன அவன் சேர்த்து கொள்ள முடியாது இயேசுவை சேர்த்து கொள்ள முடியாது தரித்து கொள்ள முடியாது ஞான சாஸ்திரம் வெளியே போடுவான் அவன் விழுந்து போடுவான் அதற்காக நீ என்ன செய்யணும் உன்னை எச்சரித்து போடு ஒரு இடத்துல சொல்றார் சாப்பிறத பத்தி கேட்கும்போது நீ சாப்பிற ஐட்டம் மட்டும் இல்ல மற்ற எதையாகிலும்னு எழுது மற்ற எதையாகிலும் ரோமர் புத்தகத்துல 14 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும்போது சொல்றார் मधुपान उलगमे மாம்சம் புசிக்கிறது ஆரம்பிச்சது மதுபானம் பண்ணுகிறதாகிலும் மற்ற எதையாகிலும் செய்கிறது அப்படினு குறிப்பிடுவார் நான் வாசிப்போம் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனம் இடறக்கூடாது தவறக்கூடாது பலவீனப்படக்கூடாது அது யார் காரணமா இருக்கணும் நாம வழிகாட்டியா இருக்கணும் அப்போ தவறுகிறதற்காவது ஏதுவாக இருந்தால் அவைகள் ஒன்றையும் செய்யாமல் இருப்பது நன்மையாக இருக்கும் அப்போ தவறிப்போ அப்போ ஒண்ணு இல்ல இந்த கேள்வி கேட்ட ஒரு சிஸ்டர் வந்து கிறிஸ்துவுக்கு ஞான சாரத்து கிறிஸ்து சாவியில இருந்து வச்சாங்கனா கிறிஸ்து சகோதரி 25 வருஷமா போறாங்க அவங்களே போட்டு வச்சாங்க நம்ம வைக்க தப்பு இல்லன்னு வரமாறாதா வெளவீனம் இப்போதான் ஆரம்பத்துல கிறிஸ்துக்குள் நுழையிறப்ப ஒரு சகோதரி கெட்டு போக மாட்டாங்களா கண்டிப்பா விழுந்து போடுவாங்க வழியே கிடையாது இல்லையா கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்தி ஆக வேண்டும் மற்ற எதையாவது செய்கிறதும் ஒரு சகோதரன் பலவீனப்படுகிறதுக்காவது தவறுவதற்காவது அவன் விலகிறதுக்காக ஏதுவா இருந்தால் அவன் ஒன்றையும் செய்யாமல் இருப்பது நலம் என்று சொல்கிறார் ஆகவே வெளிப்படையாக பார்க்கும்போது அது அவர்களை சார்ந்தது அவர்கள் பக்தியை சார்ந்தது அது அடையாளம் இது கிறிஸ்துக்கு அடையாளம் இல்லை கிறிஸ்துக்கு அடையாளம் என்ன பேதுரு சொல்லியிருக்கிறார் அதான் அடையாளம் உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணமே அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது அந்த குணத்தை வெளிப்படுத்த முயற்சி பண்ணு ஸ்திரிகளும் மயிரை பின்னுதலினாலாவது ஒன்னினாலாவது முத்துகளினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் அப்போ அலங்கரிக்கா அலங்கரிக்க கூடாது இப்படிப்பட்ட இதெல்லாம் அது விலையேற பெற்றது இதெல்லாம் அங்கதே இரண்டாவது பெண்கள் என்ன செய்யணும் பத்தில் அவர் சொல்வார் எப்படி எப்படிப்பட்டத வகை செய்யணும் தகுதியான வஸ்திரத்தினால தகுதியான என்று சொல்வார் அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன இல்லையா நம்ம வசதிக்கு ஏற்ற வகையில நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வகையில நம்முடைய பக்திக்கு ஏற்ற வகையில ஒரு தகுதி என்னவோ எப்படி தகுதியா அந்த Dress சில தகுதி இருக்கு பாரு என்ன பண்ணுவாங்க Dress வச்சு தான் சில அடையாளம் கண்டுபிடிப்பாங்க அவன் போட்டு வர Dress வச்சு தான் அவன் போட்டு வர கலரை வச்சு தான் அவன் தோற்றமே என்னன்றது தெரியும் அத வச்சு தான் என்ன பண்றது அப்ப தகுதியா இருக்குமா பக்தியானவனுக்கு தகுதி இருக்குமா இல்லையா அங்கங்க வந்து பேண்ட் அங்கங்க கீசின் கீசின் விட்டுனதே நீங்க பசங்க மண்ண எப்படி இருக்கோ அது மாடல் இன்னைக்கு மாடல் இருந்து
நீங்க சட்டை அன்னைக்கு கீசினே இல்ல பனின் டீ-ஷர்ட் போட்டு அப்படியே பனின் வர தொட்டு கிட்டனே நல்ல ஷர்ட் அடிச்சு வந்தனா எப்படி இருக்கும் அவர் ஏது பண்ணும்போது வாஸ்தே முன்னால வந்து பண்றாரு அப்ப நான் பண்றது என்னன்றது அதுதான் தகுதி வஸ்திரமுனை தகுதி தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது அதனால தகுதியான வஸ்திரத்தினாலும் மேல சொல்றாரு ஞானத்தினாலும் தகுதியான வஸ்திரம் இருக்கணும் நாணம் வேணும் பெண்களுக்கு நாணம்ன்றது எங்கெங்க வளைஞ்சு கொடுக்கணுமோ எங்கெங்க அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணணும் சில அட்ஜஸ்ட் பண்ணலாத பிரச்சனை ஆயிடும் அந்த நாணமும் தெளிந்த புத்தி வேண்டும் திடீர்னு கக்குனு ஏதோ ஒன்று ஆவேசமா பண்ணிட்டு போவோம்னா தெளிவில்லாதவங்க இருக்கும் அதாவது தெளிந்த புத்தியும் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீனுக்கு ஏற்ற தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லக்கூடிய வகையில சில கிரியைகள் இருக்குது அந்த கிரியைகள் இது வருமான்னு பார்த்தா வராது பட்டு வருமா வராது பூ வருமா வராது இல்லையா இப்ப நான் சொன்னேன் மை வச்சுக்கிறது லிஸ்ட் வச்சுக்கிறது கையில வந்து போட்டுக்கிறது இல்ல வந்து மேட்டி போட்டுக்கிறது உள்ள வந்து வந்து அடையாது இதெல்லாம் வருமானம் வராது ஒரு தகுதி உள்ளவள் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லக்கூடிய வகையில இருக்க வேண்டும் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நக்ரியைகளுக்கு என்ன பண்ணான் தங்களை அலங்கரிக்க வேண்டும் இப்படி நீ அலங்காரம் பண்றதுதான் தேவனுடைய பார்வையில சிறப்பாக இருக்கும் அடுத்த 11ல சொல்வார் என்ன சொல்றார்னா ஸ்திரியானவள் அது என்ன பண்றது அடக்க முடியவளாக இருக்க வேண்டும் அடக்கம் தான் ஒரு பெண்களுக்கு அடக்கம் வேண்டும் அடங்காம இருக்க கூடாது புருஷனை அடக்க கூடாது புருஷனை அடக்க கூடாது சில புருஷனை அடக்கி தான் ஆகணும்ன்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தலைப்படுறாங்க பாவம் ஆனா அந்த புருஷன் என்ன பண்ணும் அடக்காத அளவுக்கு வாழ்ந்துடும் அவங்க எல்லாம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா வாமா போமா தட்டிக்கிட்டு விட்டு போய் போயிட்டு இருந்தாங்க ஒரு இல்ல அடங்காத சார் அடங்காரியை விடாதே தான் விடும் இல்லையா அப்போ இதேதான் ஒரு கிறிஸ்டின் சபையில வந்திருக்கிற பெண்கள் இதெல்லாம் தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்டது அது பாக்குற அடக்க முடியவளா இருக்கணும் அடக்க கூடாது அமைதியோடு இருக்கணும் வீட்டுல அமைதியை குறைச்சிடக்கூடாது வீட்டுல அமைதி குறைச்சிடக்கூடாது இதெல்லாம் தகுதி உள்ள விஷயம் வஸ்திரம் இது தகுதி உள்ள வாழ்க்கை இது தகுதி உள்ள அந்தஸ்து இது இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தணும் சொல்றாரு வாசிக்கிறோம் அமைதியோடு கற்றுக்கொள்ள கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு 12ல சொல்றாரு உபதேசம் பண்றவோ புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவோ ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை அவன் அமைதியோடு இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னா ஏன் அமைதியா இருக்கணும்னா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீ தாங்க முடியாது அவன் ஆரம்பத்துல அவர் தாங்க முடியல யாரு ஆதாம் தாங்க முடியாது அதனால தோட்டத்தை விட்டு வரட்டப்பட்டாங்க யோசனை பண்ணிப்பாரு ஏன்னு சொன்னா முதல்ல ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டார் ஆதாம் மீறலுக்கு உட்படல ஏவாள் தான் மீறலுக்கு உட்பட்டான் ஆனாலும் கூட பிள்ளை பேற்றினாலே அவளை என்ன செய்வேன் நான் ஆசீர்வதிப்பேன் பிள்ளை பிறணும்னா இந்த தகுதி எல்லாம் கண்டிப்பா கொண்டு வரும் இந்த தேவன் குடும்பாத தகுதி எல்லாம் கொண்டு வந்துட்டு பிள்ளை வேணும்னு நினைச்சா அது என்ன தேவனுடைய பார்வையில் என்ன செஞ்சது நன்மையை பெற முடியாது 15ல சொல்லுவார் என்ன சொல்லுவாரு இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் 14 வரைக்கும் நான் சொல்லிட்டேன் 15ல என்ன சொல்லுவாரு தெரிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்த விசுவாசம் தெளிந்த புத்தி இருக்கணும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டு இருக்க வேண்டும் இல்லையா பரிசுத்தம் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் அன்பு இருக்கணும் இது மூணும் இருந்தா பிள்ளை பேற்றினால அவளை நான் ஆசீர்வதிப்பேன் இந்த தகுதி இல்ல இந்த தகுதியில இழந்து இந்த தேவன் விரும்பாத தகுதியில வந்தா பிள்ளை பேற்றினால கூட நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்றேன் அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ இயேசுவை என்னைக்கு ஞானஸ்தானம் பெற்று ஏற்றுக்கொண்டோமோ இந்த தகுதிகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டாம் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் இது கொண்டு வரலன்னாக்கா அந்த தகுதியை நம்ம எடுத்துடணும்னு அர்த்தம் எடுத்து போயிடணும்னு அர்த்தம் ஆகவே பிரியமானவர்களே இந்த காலை வேளையில அது கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் இல்லை அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லும் போது ஒன்னு குறைந்தியர்ல 10:23 சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா வாசிப்போம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்ப பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் ஆனா எல்லாம் என்ன தகுதியா இருக்குமானதை நீ யோசனை பண்ணி பாரு அனுபவிக்கிறதுனால இது கிறிஸ்தவ வாய் அதாவது வாழ்க்கைக்கு தகுதியா இருக்குமா நம் கிறிஸ்தவன வாழறனே அது சரியா இருக்குமா அப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது ஆனா எல்லாம் என்ன செய்யாது தகுதியா இருக்காது
அடுத்து சொல்றாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்குது ஆனா எல்லாம் எது உண்டாக்காதான் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்ப பக்தி விருத்தியை உண்டாக்காத சமாச்சாரம் என்னவோ அதல என்ன பண்ணோம் கண்டிப்பா தூக்கி போடணும் கண்டிப்பா என்ன பண்ணா இதெல்லாம் பக்தி விருத்தி ஆமா பொட்டு வச்சாதான் பக்தியா இருக்கு அந்த பொட்டு வச்சாதான் பக்தி இங்க பொட்டு வைக்காமையே ஆண்டவருடைய வசனத்தை உள்ள வாங்கினா பக்தி இந்த பக்தி வேற அந்த பக்தி வேற அங்க இதெல்லாம் வச்சாதான் ஆண்டவன் அவரோட சேர்றாங்க இங்க இயேசுவே தேவனுடைய குமாரன் என்னைக்கு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கறீ அப்படிங்க யார் சேர்றாரு நீ தேவனோடும் தேவன் உன்னோட சேர்றாரு நீ என்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு கீழ்படுகிறையோ இயேசு தேவனுடைய குமாரன் சொல்றியோ அப்ப இயேசு என்ன செஞ்சாரு ஞானஸ்தானத்தை முழு நீ தரித்து கொள்கிறாய் அவர் உன்னை தரித்து கொண்டவராக நீ காணப்படுகிற அப்ப இதெல்லாம் வச்சதுனால தான் தரிப்பே இதெல்லாம் வச்சதுனால தான் வல்லமே இல்ல அது அங்க அது இங்க வேற அப்ப என்ன எல்லாம் தகுதி ஆயிராது எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது இந்த தர்மியாமே இதெல்லாம் பார்க்கும் பொழுது யோசித்து பாருங்க அது ஒரு கிறிஸ்துவ சாயல் என்பது இப்படி எல்லாம் நாம் வாழ வேண்டும் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் ஒரு பெண்களை அதனால தான் என்ன பண்ணுது சில நேரங்கள்ல பெண்கள் வந்து பே பேசியதுல அவன் அடிக்கே அப்படியே என்ன பண்ணும் அவன் அடிக்கே ஆகணும் அப்படின்ற மாதிரி சில நினைக்கிறாங்க அடிமையாக வச்சு நிற்பாங்க அதுவும் தவறு இதே அதிகாரத்தில் அவர் சொல்லும் போது அருமையா கொண்டு பேசல மாஸ்டர் இல்லையா அது பாங்க ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் ஃப்ரீடம் மட்டும் இல்லை ஒரு ஆர்டர் பண்ணணும் ஒரு பெண்கள் என்ன பண்ணும் ஆண்கள் இருந்து அடிமையாகவே நடத்தக்கூடாது இல்லைன்னா அடிமையாக நடத்தினா அவங்க விழுந்து போடுவாங்க அதாவது ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவங்களோட சேர்ந்து வாடுங்க ஒரு அப்படி விவேகத்தோடு சேர்ந்து வாடும்போது ஒரு பெண்களுக்கு வேண்டிய என்ன கொடுக்கணும் ஒரு ஃப்ரீடம் நீ கொடுக்கணும் அது மட்டும் இல்ல பெண்கள் என்ன செய்யணும் நீ கனப்படுத்தணும் அதுல சொல்றாரு ஒன்னு பேர்ல சொன்ன இல்லையா மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசி ஏழாம் வசனம் வாசிக்கிற அந்தபடி புருஷர்களே மனைவியாளவன் பலவீனமா இருக்கிறபடினால் ஆதாம்ல இருந்து எல்லாமே பலவீனம் தான் பாக்கத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனா கட்டட கணக்காலு வீக்கு கட்டடம் ஸ்ட்ராங்னால அது விழுந்துடும் கணக்காலு ஸ்ட்ராங்கு கட்டடம் வீக்குனாலும் விழுந்துடும் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் சொல்றாரு அந்தபடி புருஷர்களே மனைவியான பலவீனமா இருப்பானமா இருக்கிறபடினா ஸ்ட்ராங்கா இருக்கு நீ ஏன் ஜவங்களுக்கு தடை வராதபடிக்கு அவர்களோடு விவேகமா கூடி சேர்ந்து என்ன செய்யுங்க அவங்களும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்குறவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண ஒரே போட்ல கரெக்டா வாங்குவான் இந்த போட்ல பாயிரில தண்ணி முழுகிச்சுனாக்கா நீயும் போடுவா அவன் போடுவா அதனால முழுகாத அளவுக்கு பாத்துக்கா முழுகாத அளவுக்கு பாக்கணும்னா அவள் அடிமை மாதிரியே வச்சிருப்பானா முடியும் எனக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா முடியும் அப்ப நீ எப்படி வச்சிருக்கணும் மேல சொல்லுவாரு என்னப்பா வாசிக்கிறீங்க நித்திய ஜீவனை கிருபையா சுதந்திர கொள்கிறவர்கள் ஆன அப்படின்னாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் கணம் அப்படின்னு அர்த்தம் அவன் எந்த தான் அவள் கனப்படுத்தணும் நான் அவளை கனவீனப்படுத்தணும்ன்றது ஆண்கள் பெண்கள் என்ன செய்யணும் கனப்படுத்த வேண்டும் பாமா பாமா போமா செய்யுமா எடுமான்னு சொல்லுவாரு மற்றதெல்லாம் படிச்சுட்டா அது இல்லை கணம் அவங்க அரவணைச்சிக்கிட்டோம் நான் எப்படி நம்ம செஞ்சா தப்பு நான் செஞ்சா தப்பு இல்லை அவங்க செஞ்சா தப்பு நான் இதெல்லாம் செய்வேன் அவங்க செய்யக்கூடாது பெண்ணுன்னா என்ன பண்ணணும் வீட்டில் தான் தரிசிருக்கணும் நான் அவன் ஆம்பளை சுத்துவேன் இது அங்கே இது இங்கே இல்லை ஆம்பளை சுத்தினாலும் அவன் கேட்கணும் இல்லையா பெண்கள் சுத்தினாலும் கேட்கணும் அப்போ இந்த தகுதியான விஷயங்கள்லாம் இவ்வளோ சொல்லியிருக்கிற பார்த்தீங்களா ஒன்று அதாவது அப்போ ஒரு கனப்படுத்தணும் கனப்படுத்தணும்னு சொன்னால் எப்படி கனப்படுத்தணும் ஒன்று குறுந்தியரில் ஏழாம் அதிகாரத்தில் ரெண்டு மூணு ஆகிய வசனங்களை சொல்வார் அருமையாக சொல்வார் பாருங்க என்னன்னா ஆகிலும் பேசிதனம் இராதபடிக்கு ரெண்டு பேருக்கு கடமை இருக்குது இல்லையா மனைவியை வந்து மணிக்கு எவ்வளோ கடமை இருக்குதோ அப்போ தான் புருஷனுக்கு அவ்வளோ கடமை இருக்குது அவர் மட்டும்தான் பண்ணணும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் இவ்வளோ கடமை இருக்குது அவனை நேசிக்கணும் போகணும் செய்யணும் பண்ணணும் அவங்களுக்கு கடமை இருக்குது நீ நான் கட்டினான்ட்டு அடிமை அங்கே கயிறை கட்டி கூட்டினான்ட்டு அடிமை நீ அதனால நான் என்ன சொல்கிறது கேட்கணும் போன வரணுன்ற மாதிரி வச்சுக்க கூடாது சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா பெண்கள் என்பது தீர்த்தில் சொல்லுவார் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனத்தில் ஒரு பெண்களுடைய குணாதிசயங்கள்னா அதை ஒன் புருஷர் எடுத்து அன்பாக இருக்கணும்
பிள்ளைங்க இடத்துல அன்பா இருக்கணும் புருஷ இடத்துல அன்பா இருக்கணும் பிள்ளைங்க இடத்துல அன்பா இருக்கணும் அஞ்சில என்ன சொல்றாருன்னா தெளித்த புத்திகளாகவும் அஞ்சு வாசிங்க அது நான் சொல்றேன் அது ஒரு பெண்கள் வந்து நாலு தீர்த்து ரெண்டு நாலு சொல்லிட்டேன் நான் புருஷர்களுக்கு அன்பா இருக்கணும் பிள்ளைகளுக்கு அன்பா இருக்கணும் பெண்ணுடைய வேலை அது மட்டும் இல்ல தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் சொல்றாரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பெண்கள் அப்புறம் என்ன செய்யறாரு கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் கற்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னா அப்போ பெண்கள் மட்டும் கற்புள்ளவர்களா இருக்கணும் ஆண்கள் கற்புள்ளவர்களா ஒரு ஒரு சொல்லணும் அர்த்தமா அது அங்க ஆனா இங்கேயும் ஆம்பளையும் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆம்பளையும் கற்புள்ளவாக இருக்க வேண்டும் என்ன சொல்றாரு ஊரா அது பெண்கள் கற்புள்ளவர்களா இருக்கணும்னா அவ எங்க இருக்கணுமா வீட்டில் தரித்திருக்கிறவர்கள் அங்கங்க சுத்த கூடாது ஊர் சுத்தி நந்தினா கற்பு கேந்திரம் அதை சொல்றாரு நீ வீட்டோட அடங்கி இருந்தீனா கற்பை காத்துக்கொண்டு சரி கற்பை காத்து கொள்ளுங்க அப்படின்னா அப்போ அவர் ஆம்பளை வந்து ஊரில் சுத்தி என்ன பண்ண ஆம்பளை நிறைய இடத்துல பேசுறது பார்ப்பீங்க நான் ஆம்பளை ஆயிரம் வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஆம்பளை ஆயிரம் செய்யலாம் பார்த்தா தப்பு கிடையாது பொம்பளை ஆயிரம் செய்யறது அவர் செய்யலாமே இவர் செய்ய கூடாது வேதாந்த இடம் கொடுத்து வச்சு ஆம்பளையும் செய்யக்கூடாது பொம்பளையும் செய்யக்கூடாது கேட்கணும் கேள்வி கேட்கணும் அது எப்படி அப்போ நீ பண்ண நான் பண்ண பார்க்க தப்பு இல்லையா உனக்கு ரெண்டு மனைவினா அப்போ எனக்கு ரெண்டு புருஷன் தேவையில்லைன்னு கேட்டாலும் என்ன ஆகுவ வெஜ்ஜா ஆயிட முடியா அதுதான் இவர் கேட்கறாரு என்ன சொல்றாரு கற்புள்ளவளா இருக்கணும் வீட்டில் தரித்து இருக்கணும் அதே போல தான் ஆண்களும் இருக்கணும் நீ ஊர் சுத்தி வந்து கேட்கக்கூடாதுன்றது இல்லை அதுதான் அங்கே சொல்லுவார் ஒண்ணுக்கு ஒரு தெரியல ஏழாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசத்து வாசிக்கிற இருக்கும் ஏழு அஞ்சு இல்லை நாலு ஒண்ணுக்கு ஒரு தெரியல மனைவியானவள் தன் சுய சரியறதுக்கு அதிகாரி அல்ல புருஷனே அது கண்ட்ரோல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது மனைவிக்கே ரிமோட் யார்கிட்ட இருக்கணும் புருஷன்கிட்ட இருக்கணும் புருஷனுக்கு ரிமோட் யார்கிட்ட இருக்கணும் மனைவி கிட்ட இருக்கணும் அங்க புருஷன் கிட்ட மட்டும் ரிமோட் கொடுத்துறாங்க அங்க அந்த பக்தி ஆனா இந்த பக்தி ரெண்டு பேர்கிட்ட ரிமோட் கொடுத்துருக்கு ரிமோட் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ நீ ஊர் சுத்தல நான் சுத்த கூடாதா யார் வசந்த பார் அப்ப நீ சுத்தாத நானும் சுத்தமா நீ என்ன கணம் பண்ண நானும் கணம் பண்றேன் இல்லையா அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல் என்ன பண்றாரு தேவன் கொண்டு வருகிறார் வேதம் வந்து ஆதி காலத்துல இருந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துன்னு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னைக்கு தான் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க இத்தனை ஆயிரம் வருஷம் கண்டு கொடுங்க பெண்களுக்கு சுய உரிமை கொடு சுதந்திரம் கொடு அவங்களே பண்ணுவாங்க எல்லாரும் அப்பத்திலிருந்து கொடுத்துக்கிறாரு அப்பத்திலிருந்து கொடுத்துக்கிறாரு சுய உரிமை சுய இது ஆண்களை மட்டும் எப்படி வண்ணம் பட்டு பெண்கள் இருக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணாரு அப்போ என்ன பண்ணும் மனைவி ஆனவள் தன் புருஷனுக்கு அதாவது சரீரத்துக்கு அதிகாரி பெண் வந்து ஆணுக்கு அதிகாரி அதனால நீ எங்கே போனாலும் அவன் ரிமோட் கேட்டு கேட்கணும் இந்த ரிமோட் வச்சு நீ வந்து இயக்கணும் அவங்களும் அடங்கி இருக்கணும் நான் இப்படிதான் போவேன்னா அவருக்கு கிறிஸ்துவ மனுஷனே இல்லை கிறிஸ்துவ சாயர் வெளிப்படுத்துகிற புருஷனே இல்லை கிறிஸ்துவ சாயர் வெளிப்படுத்துகிற ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஆகவே பிரியமானவளே கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும் உள்ளத்தில் அடங்கி இருக்கிற அந்த குணாதிசயங்கள் பலத்துக்கணும் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெளிப்பட வேண்டும் ரெண்டு பேருக்கும் பார்க்கும்போதுதான் ஆகவே பார்க்கும்போது இப்படிலாம் நாம் காட்டணும்னா நிச்சயமாக இதுதான் ஒரு கிறிஸ்துவ சாயலுக்கு அடையாளம் இந்த அடையாளத்தை நாம் கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது ஆனால் எல்லாம் தகுதியாயிடாது எல்லாவற்றையும் அனுபவிக்க எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது ஆனா எல்லாம் பக்தி விருத்திய ஆண்களுக்கும் உண்டாக்காது பெண்களுக்கும் உண்டாக்காது இது வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த பக்தியை வெளிப்படுத்தி ஆண்களும் பெண்களும் குணாதிசயங்களை வெளிப்படுத்தி தேவனை வெளிப்படுத்த வேண்டும் மற்றபடி இடராத படிக்கு காத்துக் கொள்ள வேண்டும் அது அவனுடைய கடமை அவனுடைய கடமை ஒரு இடத்துல சொல்லுவார் ஒண்ணு குறைஞ்சது பத்தாம் அதிகாரம் 33 கிரேக்கராகினும் யூதரானாலும் தேவனுடைய சபையில இருக்கிறவனாலும் இடராத படிக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்க யாருமே இடரக்கூடாது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பெண்களை பார்த்து மற்றவர்கள் இடரக்கூடாது ஆண்களை பார்த்து மற்றவர்கள் இடரக்கூடாது என்பதற்காக சொல்றாரு அப்ப யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் என்ன பண்ணோம் இடல இருந்தவராய் இருங்கள் என்று சொல்வார் என்ன சொல்றாரு நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடங்கள் அற்றவர்களாய் என்கள் ஆகவே பிரியமானவர்களே அப்போ இடலற்றவர்களாய் இருக்க வேண்டும் அப்போ இந்த பொட்டு வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒரு முடிவுக்கு வரும்போது பொட்டு மட்டும் இல்லை இவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னேன் அப்போ பொட்டு மட்டும் என்னது மெட்டியும் அதுதான் தாலி உள்ள வந்து தாலி அதுதான் அதாவது கிறிஸ்துவ சாயலை இழந்திருக்கிற விக்கிரகத்துக்கு அடையாளமாக இருக்கிற விக்கிரகத்துக்கு விக்கிரகத்துக்காக வாழ்ந்த காலத்தில் சுமந்து கொண்டிருந்த எல்லாத்தையும் விட வேண்டும் இடலாட்டு அப்படி வச்சிருந்தேன்னா நிச்சயமா நிச்சயம் அடுத்த சகோதரிக்கு இடலாயிடும்
புதுசா வர்றவங்களுக்கு என்ன பண்ணுவ இடையில் ஆகிடுவ இடையூறு ஆகிடுவ இடையில் அற்றவராக இருங்கள் அதுதான் வேதம் சொல்லுது ஆனா பிரியமானே இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது கடைசியா நம்ம ஒரு ஆலோசனையை பார்க்கணும் பிடிப்பு எழுத நிருபத்துல அருமையா மூணாம் அதிகாரத்துல சொல்றாரு என்ன சொல்வாருன்னா ஏழு சொல்றாரு ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ சொல்றாரு ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்போ ஒருவேளை இதெல்லாம் உனக்கு லாபம் நினைச்சேன்னா அது சரீர பிரகாரமா உலக பிரகாரமா இருக்கும் தெய்வீக பிரகாரமா உனக்கு லாபமா இருக்காது அப்போ ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மட்டும் இல்ல கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று எண்ணின மட்டும் இல்ல அடுத்து சொல்லுவாரு அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிக்க மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மை இயேசு என்ன சொன்னாரு எப்படி இருக்கிறாரு எப்படி வாழ்ந்தார் எப்படி எல்லாம் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ஒன்பதுல சொல்லும்போதுல சொல்வாரு ஆகிலும் கிறிஸ்துவை நான் என்னது ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஒரு கிறிஸ்துவை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்குன்னு சொன்னா நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி உடையவனாக இருக்கக்கூடாது இராமல் சொல்வார் அப்போ நியாய பிரமாணம் அவரு அவரை சார்ந்திருக்கிற பக்தி அந்த கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தினா நான் எனக்கு சார்ந்து இருக்கிற பக்தி உள்ளதெல்லாம் நான் நினைச்சு விடதே செய்யக்கூடாது அதெல்லாம் விட்டுணும் நியாய பிரமாணத்தில் வருகிற சுய நீதி உடையவனாக இராமல்னா அந்த நியாய பிரமாணத்தில் வர்ற சுய நீதியை கண்டிப்பாக நினைச்சு விடதே சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம் அது மாதிரி இப்போ நான் இந்துக்களாக இருந்து நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்தோம் அப்போ அவன் எப்படி நியாய பிரமாணத்தினுடைய சுய நீதியை நிறைவேற்றுறதுக்கு கடனாளி இல்லையோ அதே போல நம்ம இந்துக்களாக இருந்த அந்த பக்திக்கு உரிமையா இருக்கிற சொந்தமா இருக்கிறதுக்கு என்ன கடனாளிகள் அல்ல நியாய பிரமாணத்திலிருந்து அவர் விடுதலை ஆகணும் இவர் யூதஸ்திரியும் சரி அது போல வந்து எந்தெந்த இதுல இருந்து வர்றாங்களோ அவங்க அதுல இருந்து விடுதலை ஆகி அந்த சுய அதாவது அந்த சுய ஞானத்துக்கும் சுய அறிவுக்கும் சொந்தமாக கூடாது சொல்றது வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் அப்பதான் நீ கிறிஸ்துக்குள் இருக்கிற வெளிப்படுத்த முடியும் அப்ப அந்த நீதியை நிறைவேற்றினா நீ கிறிஸ்துவை வெளியனுப்பிச்சிடுறன்னு அர்த்தம் அப்ப கிறிஸ்துவ வெளியே அனுப்பாம இருக்கணும்னா அதை வெளியே என்ன பண்ணோம் அது ஒரு துப்புரவா எல்லாத்தையும் தூக்கி கழிச்சு அது வெளியே ஒண்ணு கூட டிராப் ஆகிடணும் அடுத்து சொல்லு என்ன சொல்லுன்னா பார்த்துல இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தேடுதலுடைய வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய சொல்லிட்டு சொல்லுவாரு அவருடைய மரணத்துக்கு போன மரணத்துக்குள்ளாகி சொல்லிட்டு நம்ம எப்படி ஆகினும் நான் மரித்தோன் உயிரோடு எழுந்திருப்பதுக்கு தகுதியாகும் படிக்கும் அப்போ மரித்தோன் உயிரோடு எழுந்திருப்பது தகுதி ஆகணும்னு சொன்னா நான் இதுக்கு முன்னால் இருந்திருக்கிற பக்தியினுடைய நீ அதாவது சுய நீதி என்ன செய்யணும் என் பக்தியில என் வாழ்க்கையில என் சரீரத்தில் என்ன செய்யக்கூடாது வெளி கொண்டு வரக்கூடாது மற்றவங்க காட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இப்போ தெளிவாயிட்டுன்னு நினைக்கிறேன் ஆகவே அதை காட்டினா அப்ப என்னது அது சுய நீதியை அந்த நீதியை வெளிப்படுத்துவேன் சுய நீதியை வெளிப்படுத்துவேன் தேவ நீதி என்ன பண்ணுவேன் அடமான வச்சிருவேன் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுவோம் எப்படியாயும் நான் அவரோடு உயிரோடு எழுந்திருக்கிற தகுதி ஆகும்படிக்கு அந்த நீதி எல்லாம் ஓரங்கிட்டு இயேசுவின் நீதியை மாற்றம் கொண்டு வந்தேன்னா அப்ப நான் உயிரோடு எழுந்திருக்கிட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி ஆவேன் இல்லைன்னா அந்த தகுதியை இழந்து விடுவேன் அந்த தகுதியை இழந்து விடுவேன் நம்பிக்கை இருக்கிற ஸ்திரீகள் நிச்சயம் என்ன செய்ய விடாத பொட்டு வைக்கிறதோ பாலி ஸ்திரீ அழக தேவன் வச்சுக்கிறார் இதை பார்த்து ஏதாவே தெரியும் உன்னுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் பாய்சன் ஆகிட்டுதா பாய்சன் ஆகாத இருக்குதா தெளிவா இருக்குதா சுத்தமா இருக்குதா ஆரோக்கியமா இருக்குதா கிளியர் கண்ணாடி மாதிரி வச்சுக்கிறார் இதை பாக்குறதுக்கு தான் வச்சுக்கிறார் அதுல போய் மேல போட்டு வச்சுக்கிது இது அழகா வச்சுக்கிறாரு எல்லாம் போட்டு என்ன பண்ணுது மைய போட்டு தண்ணி எல்லாம் ஊத்துரும் அது அந்த கருவெளியில போயிடும் வெள்ள வெளியில போயிடும் டாக்டர் என்ன பண்ணுவான் ஏமா இதை பண்ணி அலர்ஜி ஆகி போச்சு கட்சியில கேன்சரே ஆகி போச்சுமான்னு சொல்லுவான் சிலருக்கு தேவையில்லாத விஷயம் நீங்க அழகா பாருங்களேன் அங்க வந்துட விரும்பி பாப்பாரு அந்த டாக்டர்லாம் இல்லை பாவம் அதனாலலாம் போகிற அதை அனுபவிச்சுக்கிறார் கண்ணு பார்ப்பார் வந்து பார்ப்பார் ஆசையாக இருக்கும் அவர் பார்க்கும்போது பார்க்க மாட்டாங்களா அந்த அம்மா பார்க்க மாட்டாங்களா அந்த ஐயா பார்க்க மாட்டாங்களா அது பார்த்தவொடனே கிளீனாக புட்டு புட்டு வச்சுருவாரு நம்ம உடம்புல கத்தலாம் அவ
அழகா வெளி தோற்றத்தை காட்டுறதுக்கு தேவன் அருமையா இவரை உள்ள இருக்கிறதுக்கும் வெளியில இருக்கிறதுக்கும் அழகா வச்சிருக்கீங்க. அது வேற சவுப்பா வேற என்ன ஆட்சி பணத்தை செலவு பண்ணி பாவம் அவரு இவங்க கடை வாங்கினது குத்தி எல்லாத்தையும் ஒருத்தன் அவங்க அப்பா அம்மா பாவம் ஒரு இதுல படிச்ச திடீர் ஞாபகம் இருந்தது. அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பையன் வளர்த்து இங்கே படிச்சு அதை படிச்சு இதை பார்த்து இந்த மெட்ராஸ்ல வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஒரு மாசத்துக்கு 80,000 ரூபாய் சம்பளம் வந்தது. விவசாயி அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கூலி வந்து நிலத்தை விட்டு அதை வச்சு அடமானம் விற்று எல்லாத்தையும் பண்ணி விற்று எல்லாத்தையும் விற்று இடிய கூலிக்கு வேலை செய்யறாரு நிலத்துல. அப்பா அம்மா ரெண்டு பேர் தான். அவங்களுக்கு இவர் என்ன பண்றாரு, மாசத்துக்கு 2,000 ரூபாய் அனுப்புறாரு. 80,000 ரூபாய் சம்பளம் இங்க வாங்குறாரு சென்னையில. ஒரு லக்ஸரியா அனுப்பினீங்கிறாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட காதுங்கிறாரு. அவனுக்கு காதல் மாட்டி அந்த ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஹாஸ்பிட்டல் ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல போட்டு வச்சுல அவன் ரூம்ல வந்த போய் பார்த்தான் ஃப்ரெண்டு. அவன் சொல்றான், அவன் சொன்னதுதான் பேப்பர்ல வந்தது. அதை பார்த்த காதல மாட்டின் கையில மூக்கல மாட்டின் அதில் மாட்டின் இந்த ஸ்ட்ரக்சர்ல படுத்து வச்சு பார்த்து அவர் ரசிக்கிறார். ராத்திரிலாம் அவர் வீடு ஃபுல்லா அந்த ரூம்ல பார்க்க முடியாது. 60 படம் தோட்டம் உள்ள படம். எவ்வளோட சம்பளம் 80,000 ரூபாய். வீட்டுக்கு எவ்வளோ அனுப்புற 2,000 ரூபாய். பாவம் இவ்வளோ வந்து வீடு வாசலாம் வைத்து பண்ணாங்க. இவர் லக்ஸரியா இப்படி வாழ்ந்துங்க. யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் பண்ணி அவங்க தாயிட்டாக அவரை நேசிக்காம அப்படி அட்ரஸ்ல குடும்பம் வச்சு இவர் சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு பணத்தை வந்து பாடாம எது அப்ப கேட்டானா, காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் நீ எவ்வளவு செலவு பண்ணு கேட்டானா, 40,000 செலவு பண்ணணும். என்ன சொன்னா, சும்மா இல்லைங்க, பத்திரிகையில படிச்ச அவன் ஃப்ரெண்டு நொந்து போய் நூலா போய் அவங்க அப்பா அம்மா போயம்மா இனி அவன் நம்பவே நம்பாத, பாவம் கஞ்ச தண்ணி குடிச்சு மூவாயில என்ன பாத்துக்கோ, அவன் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிறான். காஸ்மெட்டிக்ஸ்க்கு மட்டும் 40,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன்னா பாவம் காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் செலவு பண்ணாங்க நம்ம புருஷங்க வாங்குற சம்பளத்துக்கு எவ்வளோ ஆகுது, அவ்வளோ பண்ணா ஒரு 2,000 ரூபாய் செலவுன்னு வச்சுக்க வேஸ்ட்டு தானே. தேவன் படைச்சிருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்க பாருங்கள், ருசிக்க பாருங்கள். அப்படி ருசிப்பீர்களானால் எப்படியாகினும் நான் அவர் மரித்தோடு உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு, தகுதியாகும் படிக்கு என்ன வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று வசனம் சொல்கிறதோ வேதம் சொல்கிறதோ அந்த வாழ்க்கையை ஆணும் பெண்ணுமாக வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். அப்ப பரலோகம் உங்களுக்கு சொந்தமாகும். இல்லைன்னா எந்த லோகம் சொந்தமாகும், இல்லை இந்த பிளான்ஸ் அந்த லோகம் சொந்தமாகும். கடைசியாக என்ன அருமையான யோசித்து பாருங்கள், 11 சொல்வர் அந்த வாஸ்தவியா, ஆக எப்படியாக நான் மருத்துவரும் உயிரோடு எழுந்திருப்பது தகுதியாகும் படிக்கும். அவருக்காக யாருக்காக, இயேசுக்காக நீ என்ன செய்யணும், மெட்டியை ஏன் விடணும்னா பாஸ்து சொல்றாரு, எங்க கூடியக்கார சொல்ற ஒரே ஒரு ரோதனை ஆகுது தாங்க முடியல. நீ யார் இயேசுக்காக விடு, அப்ப பரலோகத்துக்கு நீ போவ, இல்லைன்னா நரலோகத்துக்கு தான் போவ. அப்ப சொல்றாரு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. அப்ப நீ அப்ப இயேசு சரியை ஏத்துக்கலன்னு அர்த்தம். அப்ப நீ அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பக்தி உனக்கு வாழ வேண்டியது இல்லை, அப்படிப்பட்ட சபை இங்க தேவையில்லை. ஆள் பிடிக்கிறது, ஆள் சேர்க்கறது, பணம் கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு பரலோகத்தை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ உயிரோட்டமா பேசணும், வாழலாம், வாழ்ந்து உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னா நீ எங்க போனோம், பரலோகம் போகணுன்றது. மற்றவங்க முன்னே ஏமாத்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்காக வேறு இவங்களுக்காக வேறு. ஆகவே பிரியமானுடைய யோசித்து பாருங்கள், ஆண்கள் பெண்களுக்கு சக இருக்கிறீங்க, அடிமைமா நடத்தாதீங்க. உங்களை அமைதி எப்போனா நீ என்ன வேணா செய்வே, உனக்கு கேட்கக்கூடாது. நான் நான் நீ நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும். நான் கோட்டை கோட்டை காணக்கூடாது, நான் கீசை கோட்டை நீ போகணும், இவர் கீசை கோட்டை கீசை போயிடணும். என்னது இது நியாயம்? ஆதாம்ல வந்து எவ்வளவு நேசிச்சார், எவ்வளவு எவ்வளவு நேசிச்சார், கடைசி வரைக்கும் அப்படிதான். ஆதாம பாருங்க, யார் அதாவது சாரத பாருங்க, அவ்வளவு கீழ் பண்ணியிருந்தாலும் அவ்வளவு அன்பு செலுத்தினான். ஆதாம் தான் ஆபரகம் பண்ணாரு, அவ்வளவு நேசிச்சார், அவ்வளவு அன்பு செலுத்தினார். அம்மா அப்படின்னு கூட்டம் மட்டும் இல்லை, ஆண்டவன் சொன்னா எப்படி இருக்கும் பாரு. அப்ப அவன் ஆண்டவன் மாதிரியே நடந்துக்கினான். இவன் ஆண்டவன் மாதிரி நடந்தான்னா அவன் ஆண்டவனை இப்படி கூப்பிடுவான், கூப்பிட மாட்டான் இல்லையா. ஆகவே பிரியமாவிட, ஆகவே அவருக்காக யாருக்காக, இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறது. இதெல்லாம் குப்பை எது இருக்கலாமா, இப்போ இனிமே இருக்கலாமா? கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் கிறிஸ்து உள் வாங்கி கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அதாவது உள்ளுக்கு வாங்கி அதை வெளிப்படுத்தி வாழ்ந்து கட்டுவது தான் அடையாளம். அந்த அடையாளமே தவிர நிறைய வைக்கிற புறத்தோட்டத்தின் அடையாளம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்ல, பரலோகம் இல்லை என்பதை நீ யோசித்து பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில நாம் தேவனுடைய வல்லமையான அவருடைய வசன